بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا. السلام عليكم ورحمة الله وبركاته. غني الدنيا جل وعلا اللهم جل جلاله. اللهم يا بارك الدين نعم سيّب الدنيا وغفر الكاري كلهم سيّب كل هذا وغفر الأنسان كلهم தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் விலகி இருக்க வேண்டுமோ அதே போல அல்லாஹ் ஹராமாக்காத காரியங்களை ஹலால் என்று ஒத்துக்கொள்கிற எடுத்துக்கொள்கிற மனோதத்துவமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் நம்முடைய அறியாமையின் காரணமாகவோ அல்லது பேணுதலாக இருக்கிறோம் என்ற அடிப்படையிலோ அல்லாஹ் ஹராமாக்காத காரியங்களை இறைவன் தடுக்காத அம்சங்களை கூட ஹராம் என்று தவிர்த்துக் கொள்கிற தடை செய்து கொள்கிற காட்சிகளை நமக்கிடையே நாம் பார்க்க முடிகிறது. தடை செய்யப்பட்டதை செய்கிற பொழுது இறைவன் எந்த அளவுக்கு கோபப்படுகிறானோ அதே போல இறைவன் தடுக்காததை தடுத்துக் கொண்டாலும் அல்லாஹ் அதே அடிப்படையிலே கோபப்படுகிறான். எதை செய்ய வேண்டும் என்று இறைவன் வரையறுத்திருக்கிறானோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அதை மட்டும்தான் செய்யாமல் தவிர்த்து இருக்க வேண்டும். நான் இறைவனுக்கு கூடுதலாக பணிகிறேன் அல்லது கூடுதல் விசுவாசத்தோடு செயல்படுகிறேன் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதன் எல்லை மீற ஆரம்பித்தால் அது மற்ற மனிதர்கள் எடுத்துக் கொள்வதை போல இறைவனை எடுத்துக்கொள்ள மாட்டார். மனிதர்கள் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று தடுத்து அதிலே இன்னொருவர் அவருக்கு கீழ் இருக்கிறவர் மேலும் கீழ்ப்படிதலோடு செயல்பட்டார் மேலும் கூடுதலான காரியங்களை அவர் சேர்த்துக் கொண்டால் அவர் மேல இன்னொரு மனுஷனுக்கு பிரியம் ஏற்படும். நம்ம சொன்னதை விட கூடுதலான வேலை செய்யறாரு. ஒரு முதலாளியிடத்துல ஒரு தொழிலாளி வேலை பார்க்கிறார். 10 மணி நேரம் வேலை பார்த்து சொன்னாரு, 12 மணி நேரம் வேலை பார்த்தாரு. அப்ப முதலாளிக்கு என்ன ஏற்படும்? ரொம்ப விசுவாசமா இருக்கலாம், நம்ம சொன்னதை விட அதிகமா நம்ம உழைக்கலாம். இது ஒரு முதலாளிக்கு மனிதர்களுக்கு ஏற்படுகிற உணர்வு. இறைவனை பொறுத்த வரைக்கும் 10 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டால் 10 மணி நேரத்துக்கு மேல ஒரு 10 நிமிஷம் கூடுனாலும் அதான் ஒரு கோபம் தான் வரும். நான் சொல்றதுக்காக நீ செய்தியா அல்லது உன்னை திறமை இருக்குன்னு செய்தியா? உன்னிடத்துல ஆற்றல் இருக்கிற வேலை செய்ய முடியும். நோன்பு இருப்பதை பற்றி கூட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா நமக்கு சொல்லுவாங்க. நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துகிற காலமெல்லாம் நீங்கள் நன்மையில் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 6 மணி 10 நிமிஷத்துக்கு நோன்பு திறக்கணும், டைம் வந்துருச்சுன்னா உடனே திறந்துடணும், தாமதப்படுத்த கூடாது. அப்பதான் நீங்க நன்மை செய்யுங்க. அதை தாண்டி இன்னொரு கால் மணி நேரம் நீங்க லேட் பண்ணனா, இன்னொரு 1/2 மணி நேரம் நான் நோன்பு இருக்கேன்னு சொன்னா, நம்ம நோன்பு தானே இருக்கிறோம், நோன்புனாலே நன்மை தானே. 6 மணி வரைக்கும் இருந்த நோன்பு 7 மணி வரைக்கும் நீண்டுனா 1 மணி நேரத்துக்கு கூடுதலா நன்மை கிடைக்கிறது தானே அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அல்ல அப்படி எடுத்துக்கிறது இல்ல. நான் 6 மணி வரைக்கும் தான் சொன்னேன், உன்னையாரு 7 மணி வரைக்கும் இருக்கு சொன்னா நீ அதிக பிரசிக்கு செய்கிறாயா என்று சொல்லி இறைவனுக்கு அது கோபத்தை ஏற்படுத்துகிறது என்று அண்ணலம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அடிப்படையிலே திருமறை குர்ஆனிலே ஏராளமான எச்சரிக்கைகளை குர்ஆனிலே பார்க்க முடிகிறது. உதாரணமாக திருக்குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமூ தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லகும். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். வலா தஅத்தது வரம்பு மீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்தீன். வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் எது தடுத்திருக்கிறாரோ அது மட்டும்தான் ஹராம்னு விளங்கணுமே தவிர கூடுதலாக அதை எக்ஸ்ட்ரீமா போகிறதை இறைவன் விரும்பவில்லை என்று இந்த வசனத்திலே எச்சரிக்கை செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கத்து காபிர்கள் அவர்களும் அல்லாஹ்வை நம்பினார்கள்.
பல்வேறு சட்ட திட்டங்களை மார்க்கம் என்ற பெயரால் கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்பு அவர்களுக்கு அல்லாஹ் பத்தியான அறிவு இருந்துச்சு, அல்லாஹ் மேல பயம் இருந்துச்சு, அப்படி எல்லாம் நிறைய குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் அவங்களை பத்தி சொல்லிட்டு வரும்போது சொல்லுறான், அவங்க எந்த அளவுக்கு மார்க்கத்துல இளமீறி போனாங்கன்னா அல்லாஹ் தடுக்காததையெல்லாம் இவர்களாக ஹலால் ஹராம் என்று தடுக்க ஆரம்பித்தார்கள். وقالوا ما في بطون هذه الانعام خالصه للذكورنا وما حرمنا على ازواجنا அந்த காபிரில் அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. சில கால்நடைகளுடைய வயிறுகளில் இருக்கிற பிராணிகளை பற்றி, வயிற்றில் இருக்கிற குட்டியை பற்றி அவங்க பேசிக் கொள்வார்களா? இதுல இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த பிராணி ஆண்களுக்கு மட்டுமே சொந்தமானது. உங்க ஹரமுன அல அசுவாஜினா, நம்முடைய பெண்களுக்கு அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வையக்கும் மைத்தத்தன், அது ஒருவேளை இறந்து பிறந்தால் பகுபி சுரக்கா, அதிலே ரெண்டு பேரும் பங்கு வச்சுக்கலாம், ரெண்டு பேருமே சமமானவர்கள் தான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்படி வர்ணித்துக் கொண்டிருக்கிற, பொய் வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் இதற்கு அல்லாஹ் தண்டனை வழங்குவான். இது தண்டனைக்குரிய காரணம், ஏன்னா அல்லாஹ் இது வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆம்பளைக்கு அது பொம்பளைக்கு கிடையாது, செத்து பிறந்தா தான் ரெண்டு பேருக்கும் பொதுவானது அப்படின்னு நான் சொல்லல. நான் சொல்லாததை எல்லாம் அவர்கள் சொன்னதாக தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கி கொண்டார்கள். இதனால் அல்லாஹ்வுடைய கோபம் அவர்களுக்கு வருகிறது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதே போல இறைவன் கேட்கிறான், குல் நபியே கேட்பீராக, மன் ஹர்ரம ஸீனத அல்லாஹ் இல்லத்தி அஹ்ரஜ லிஅவ்லாதிஹி, தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிற அலங்காரங்களை தடை செய்கிறவன் யார்? இந்த மாதிரி அலங்கரிக்க கூடாது, அந்த மாதிரி அலங்கரிக்க கூடாது, இந்த டிரெஸ் போடக்கூடாது, அந்த டிரெஸ் போடக்கூடாது, அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை தடுக்கட்டும், ஆனா அல்லாஹ் அலங்காரம் செய்யட்டும்னு இறைவன் தன்னுடைய அடியார்களுக்காக வெளிப்படுத்தி இருக்கிற அலங்காரங்களை தடை செய்கிறவன் யார்? அவன் வழங்கி இருக்கிற, அனுமதித்து இருக்கிற தூய்மையான உணவுகளை தடை செய்கிறவன் யார் என்று அல்லாஹ் மனிதரை பார்த்து கேள்வி எழுப்புகிறான். ஆனா நம்மிடத்துல சில நேரங்களில் அது மாதிரியான கூடுதல் குறைவாக தடை செய்து கொள்கிற பழக்கத்தை எல்லாம் பேணுதல் என்ற அடிப்படையில் அதை சாப்பிடக்கூடாது, கோழியில் இந்த எலும்பு சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் பேசுகிறார்கள். கேட்டால் அதை மார்க்கத்தின் பெயரால் அதை நியாயப்படுத்துகிற காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் இதற்கு எதிராக கடுமையான கண்டனங்களை திருமறை குர்ஆனிலே பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல இறைவன் இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், வலா தகூலு லிமா தசிபு அல்சினத்துக்கும் உங்கள் கதிப, ஹாதா ஹலாலும் வஹாதா ஹராமும் லிதஃதரு அலல்லாஹில் கதிப், வலா தகூலு லிமா தசிபு அல்சினத்துக்கும் உங்கள் கதிப், உங்களுடைய நாவுகளால் பொய்களை வர்ணிக்காதீர்கள். இது அனுமதிக்கப்பட்டது, இது தடுக்கப்பட்டது என்று தப்தரும் அழந்தாயின்றி அல்லாஹின் மீது இட்டு கட்டி உங்கள் நாவுகளால் நீங்கள் வர்ணிக்காதீர்கள். இன்னல்லதீன யத்தரூன அலல்லாஹில் கதிப, யார் அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ லா யுஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று குர்ஆனிலே இறைவன் எச்சரிப்பதை பார்க்கிறோம். இது மாதிரி ஏராளமான வசனங்கள் குர்ஆனிலே நாம் பார்க்க முடிகிறது. இறைவன் தடுக்காத ஒன்றை நீங்கள் தடுத்துக் கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். நபியவர்கள் தங்களுடைய மனைவியருக்கு இடையிலே ஏற்பட்ட ஒரு சிக்கல், ஒரு சிரமத்தில் அவர்கள் தேன் குடிக்க மாட்டேன் என்று நபியவர்கள் தமக்கு தாமே ஹராமாக்கி கொள்கிறார்கள். தேன் என்பது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள், அதுல மனிதர்களுக்கு ஷிஃபா இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது என்று கூட அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். அல்லாஹ் அனுமதித்த இந்த தேனை நபியவர்களுக்கு பிடிக்காவிட்டால் அவர்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், அல்லது சூழ்நிலை கருதி தவிர்த்து இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா நபிகள் அறிவதை ஹராம் என்ற நிலைக்கு எடுத்து சென்று விடுகிறார்கள். இது அவ்வளவுதான், தடுக்கப்பட்டுச்சுமே, நான் இப்ப குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அதை ஹராம் என்று அறிவித்த நேரத்துல அல்லாஹ் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தானா? உடனே குர்ஆன்ல வசனம் இறக்கி வைக்கிறான், யா அய்யுஹன் நபி லிமது ஹரிமா ஹல்லல்லாஹு, நபியே அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்குகிறீர்கள்? தவத்தகை வரலாற்று அசுவாதி உங்கள் மனைவியருடைய திருப்திக்காக இப்படி எல்லாம் செய்வீங்களா என்று நபிகள் நாயகத்தை கண்டிக்கிற தோரணையில அல்லாஹ் நபியவர்களுக்கு வசனம் இறக்கி வைத்ததை கூட திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே இறைவன் எதை தடுத்திருக்கிறானோ அதை மட்டுமே தவிர்த்து கொள்ள வேண்டும். இறைவன் தடுக்காத விஷயங்களை எல்லாம் பேணுதல் என்ற அடிப்படையிலே தவிர்த்து கொள்ள நினைப்பது அதுவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே குற்றமான பாவமான காரியம் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே சில நேரங்களில் மேலோட்டமாக இஸ்லாத்துடைய அடிப்படையில் இருந்து சிந்திப்பதை போல சிந்தித்தால் சில பொருட்கள் ஹராம் என்பதை போல தெரியும், இதெல்லாம் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்பது போன்று தெரியும். ஆனால் அது மேலும் ஆழமாக சிந்தித்தால்
திருக்குறளுடைய வேறு பல வசனங்களை படித்தார், நபிகளாருடைய வேறு பல அறிவுரைகளை சிந்தித்தார், அதையெல்லாம் தடுக்கப்பட்டதை போன்று தோன்றுகிற சில விஷயங்கள் கூட நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த விஷயங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக பொதுவாகவே இறைவன் உண்பதற்கு தடுக்கப்பட்ட பட்டியல் சிலர் சொல்லுகிறான், செத்தனை சாப்பிடாதீர்கள், ரத்தத்தை சாப்பிடாதீர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டதை சாப்பிடாதீர்கள், அது மாதிரி ஒரு பட்டியல் கழுதையை சாப்பிடாதீர்கள், பண்டியை சாப்பிடாதீர்கள், இதெல்லாம் நாம் உண்பதற்கு தடுக்கப்பட்ட பட்டியலை மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு மனிதர் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார், அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லிட்டான், இதுவெல்லாம் ஹராம் தான், சாப்பிடக்கூடாதுதான், ஆனா சாப்பிடறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? தேடி செல்லாமலும் நிர்பந்திக்கப்பட்டாரோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. செத்தலை சாப்பிடக்கூடாது, ஆனால் சாப்பிடுவதற்கு வேறு பொருள் இல்லை. பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது, அவரால் சாப்பிடுவதற்கு வேறு எந்த பிராணியும் வேறு எந்த ஹலாலான உணவும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவர் ஆகா இது நம்ம சாப்பிடக்கூடாத அப்படின்னு சாப்பிடாம பட்டினி கிடந்து சாக வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமா அவருக்கு அது ஹராம், பொதுவான வர்க்கத்திலே ஹராமாக இருந்தாலும் இந்த சூழ்நிலை அந்த பொருளை அவருக்கு ஹலாலானதாக மாற்றி விடுகிறது. இந்த நேரத்தில் போய் இருக்கிற அறிவுரை சொல்லக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, அல்லாஹ் அனுபவி அவருக்கு அனுபவிச்சுதான், நமக்கு தடுத்திருக்கிறான், பொதுவான உலகத்திற்கு தடுத்திருக்கிறான். ஆனாலும் இந்த நிலையிலே இருக்கிற ஒருத்தருக்கு அல்லாஹ் அனுமதிச்ச பிறகு அதை எப்படி நீ சாப்பிடலாம்? அல்லாஹ் தடுத்துக்கான, அல்லாஹ் தடுத்தவன சாப்பிடாம உசுரே போனாலும் பரவாயில்லை, நீ செத்து போக வேண்டியதானப்பா, அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஹராமாக்குறது திங்கலாமா என்று கேள்வி எழுப்பக்கூடாது. ஏனென்றால் இந்த இடத்திலே செத்த பொருட்களும் அல்லாஹால் தடுக்கப்பட்ட ஹராமான பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற பிராணிகளும் ஹலால் ஆனது என்று அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். இது மார்க்கத்தில் அனுமதி, இதை தடை என்று சொல்லக்கூடாது. அதே போல ஒரு மனிதர் ஊருக்குள்ளே வசிக்கிறார், அவருக்கு ஊரிலே உண்பதற்கு தேவையான ஹலாலான பொருட்கள் நிறைய ஊருக்குள்ள கிடைக்கும், வெளியில எங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டவருக்கு தான் வேற ஒண்ணுமே கிடைக்கலையேன்ற கேள்வி வரும். ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டவருக்கு தான் ஹலாலா சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு கேள்வி வரும். ஆனா ஊருக்குள்ள இருக்கிற ஒருத்தரை பொறுத்த வரைக்கும், ஒரு நகரத்தில் வாழ்ற ஒருத்தரை பொறுத்த வரைக்கும், அவருக்கு கண்டிப்பாக ஹலாலான உணவுகள் தெருக்கள் முழுவதும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, கடைகள் முழுவதும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவற்றை வாங்கி உண்பதற்கு தேவையான பொருளாதாரம் ஒரு இடத்துல கையில பணம் இல்லை, காசு கொடுத்தா தான் ஹோட்டல்ல சாப்பாடு தருவாங்க. அப்ப சாப்பா ஹோட்டல் இருக்கிறது, வாங்கி சாப்பிடுவதற்கு கையில பணம் இல்லை. இந்த நிலையில ஒருவர் வறுமையில் இருக்கிறார், ஹலாலான பொருள் இருக்கிறது, ஹராமான பொருளும் இருக்கிறது, ஹலாலானதை வாங்கி சாப்பிடுவதற்குரிய வசதி அவரிடத்திலே இல்லை, இவருக்கும் மார்க்கத்திலே அல்லாஹ் விதிவிலக்கு அளிக்கிறார். எந்த வசனத்துடைய தொடர்ச்சியில ஹராமான விஷயங்களை பட்டியலிட்டுக் கொண்டே வருகிறாரோ அதனுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான், வறுமையின் காரணமாக பாவம் செய்ய வேண்டும் என்ற நாட்டம் இல்லாமல் வறுமையின் காரணமாக நிர்பந்திக்கப்பட்டாரோ அவரை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவர் மேலேயும் பாவம் கிடையாது, கையில காசு இல்லையா, ஹராமான சாப்பிட தப்பு கிடையாது, எல்லா தடுத்த செத்த பிராணிகளா இருந்தா சாப்பிட்ட தப்பு கிடையாது. ஒரு தடவை ஒரு மனிதர் ஹர்ராங்கிற ஊர்ல ஒரு மனிதர் ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்து வருகிறார் அறிவாயத்திலே காலத்துல. அப்போ இன்னொரு மனிதர் வந்து தன்னுடைய ஒட்டகத்தை தேடி கொண்டு வருகிறார், வந்தவர் சொல்றார், இந்த குடும்பத்தார பார்த்து சொல்றாரு, என் ஒட்டகத்தை காணோம், இங்க வந்துச்சுன்னா புடிச்சு வைங்க, கட்டி வச்சிருக்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். போனா முதலாளி வச்சு ஒட்டகம் கிடைக்குது, அதை கட்டி போட்டுருக்கிறாங்க, சம்பந்தப்பட்ட ஒரு வரவே இல்லை, நோய்வாய்ப்பட்டு இந்த ஒட்டகம் செத்து போச்சு. அதுக்கு பிறகு சாவதற்கு முன்பே அறுத்து சாப்பிடுவான், ஆனா அறுத்து சாப்பிடவேன். மனிதருடைய மனைவி சொல்லுகிறார், அறுத்துவோமே, இல்ல அறுக்க முடியாதுட்டார் அவர். அதுக்கு பிறகு செத்த பிறகாவது தோளைகளை உரிச்சு வேற ஏதாவது முறையில பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு அவருடைய மனைவி சொல்றாங்க. அப்பவும் அவர் மாட்டேன். அதுக்கப்புறம் நேரம் சூழல் நவீன வந்து விஷயத்த கூட சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரு, இந்த மாதிரி ஒட்டகம் வந்துச்சு, செத்து போச்சு, செத்த நிலையில இப்ப கிடைக்குது, நான் இதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி பார்த்து கேட்கிறார்கள், தோழரே, பிறரிடத்திலே கையேந்தாத அளவிற்கு, யாசிக்காத அளவிற்கு நீ தண்ணீரையோடு இருக்கிறீரா, உங்களுக்கு தேவையான சாப்பாடு போக்குவரத்துலாம் உங்களுக்கு இருக்கிறா என்று கேட்கிறார்கள். அவர், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்களே சோத்துக்கு வஞ்சத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பசியில தான் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று அந்த மனிதர் சொல்றார். இப்ப நவீனாயன் சர்வாலயசனம் அவருக்கு அனுமதி அளிக்கிறார்கள், இப்ப குழுவா தாராளமாக அதை நீங்கள் சாப்பிடுங்கள், செத்த பிராணியை சாப்பிடுங்கள் என்று அனுமதிக்கிறார்கள். அதை வாங்குவதற்கு உரிய பொருளாதாரம் இல்லாத வறுமை நிலையிலே இருந்தவருக்கு இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள்.
இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். இந்த இது மாதிரியான இக்கட்டில் ஒரு மனிதர் ஹலாலானதை சாப்பிட்டால் அவர் தர்மம் மீறிட்டார்னு சொல்லிடக்கூடாது. மார்க்கத்தில் அந்த ஹலாலானதுதான் அனுமதிக்கப்பட்டதுதான் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பசியோடு இருக்கிற ஒரு மனிதர் வீதி வழியாக வருகிறார், தோட்டத்திலே காய்த்து கிடக்கிறது, உண்பதற்கு அவரிடத்தில் எந்த பொருளாதாரம் இல்லை, தோட்டத்திலே கனிகள் கிடக்கிறது, தானியங்கள் நன்றாக விளைந்து இருக்கிறது. பசியோடு இருக்கிற மனுஷன் தோட்டத்துக்குள்ள போய், இவர் தோட்டம் இல்ல வேற தோட்டம், தோட்டத்துக்குள்ள போய் உள்ள இருக்கிறத கூட சரட்டு மேலே அடிச்சிட்டார், எல்லாத்தையும் நல்ல வயிறு புடைக்க சாப்பிட்டார். இந்த மாதிரி சாப்பிட்டால் பொதுவாக பார்வையில என்ன எண்ணத்திற்கான அடுத்தவன் தோட்டம் அவன் விளைய வச்சிருக்கிறான், கஷ்டப்பட்டு பயிர் செஞ்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான், இவன் பேசாம பசிக்கு உள்ள போய் ஆளாளுக்கு கடைசியில் என்னத்துக்கு அவர் அவன் ஓட்டாளியா போகிறது என்றுதான் நம்முடைய அறிவு சொல்லுகிறது. ஆனால் மார்க்கத்திலே நபிகள் சரதாரேசன் சொல்கிறார்கள், இவ்வாறு பசியோடு இருக்கிற ஒரு மனிதர் காய்த்து கிடக்கிற மரத்திலே இருந்து விளைந்து கிடக்கிற தானியங்களில் இருந்து அதை அப்படியே பறித்து சாப்பிடுவது அவர் மீது குற்றம் இல்லை. அவர் சேகரித்துக் கொள்ளக்கூடாது, தானியம் வளர்ந்துருக்குது நம்ம நாளைக்கு வீட்டுல வச்சு நாளைக்கு சாப்பாடுக்கு தேவைப்படும் பையில அள்ளி கட்டிடக்கூடாது. அது அல்லாம அந்த நேர பசியை போக்குவதற்காக நவீனர் சொல்லுகிறார்கள், மண் அகலபி சமீகி, யார் தன்னுடைய வாயால் எடுத்துக் கொள்கிறாரோ அப்படின்னா வயிற்றுக்கு அந்த பசி போக்குகிற அளவிற்கு எடுத்துக் கொள்கிறாரோ, வளம் எத்தகைது குபுணத்தன், எதையும் சேகரித்து எடுத்துக் கொள்ளவில்லையோ பனைசாலையை செய்வோம், அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது. அடுத்த ஒரு தோட்டத்துல போய் நம்ம தோட்டம் வச்சிருக்கிறோம், பசியில ஒருத்தர் வந்து தின்னுட்டான், இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி அவரை கட்டி வைத்து அழிக்க முடியாது, அவர்களுக்கு ரசீடு கேட்க முடியாது, அவர் கையில பையில அள்ளிட்டு போனார்னா கேட்கலாம், மூளையை தூக்கிட்டு போனார்னா கேட்கலாம், அல்லது பறித்து வைத்திருக்கிற பொருளை எடுத்து சென்றார், மரத்துல கிடைக்கிற பொருட்களை எல்லாம் பறிச்சு மூளை கட்டி வச்சிருக்கோம், அந்த மூளையில போய் கைய வச்சார்னா அப்ப அவர் மேல குற்றம் வந்துடும், அவரை அழிக்க வேண்டும், அவர்களுக்கு நஷ்டீடு வாங்க வேண்டும், தேவைப்பட்டால் அவருடைய கைகளை கூட வெட்ட வேண்டும் திருட்டு குற்றத்திற்காக என்று சொல்கிறார்கள். ஆனால் மரத்திலே கிடப்பதை மரத்திலே கிடக்கிற நிலையிலேயே பசியோடு இருக்கிற மனிதர் தன்னுடைய பசிக்காக மட்டும் அதிலிருந்து எடுத்து சாப்பிட்டால் மார்க்கத்திலே குற்றம் இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பசிக்கிற மனிதர் வேறு என்ன செய்வான், இதுக்குரிய வாசலை அடைச்சு வச்சா என்னத்துக்கு ஆகும், திருட்டும் சொலையும் கொள்ளையும் பறிப்போம், பசியோடு இருக்கிறவனுடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு ஏதாவது வழியை தேடிந்தான் ஆவாம், எனவே அவனை தவறான வழிக்கு தள்ளிவிடாமல் பசி போக்குவதற்குரிய அனுமதியை கொடுத்து விட்டால் சமூகத்திலே அமைதியை நிலைநாட்டிவிட முடியும் என்பதற்காக அண்ணல் பெருமகனார் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மார்க்கத்திலே இந்த பசித்தவர்களுக்கு இது போன்ற அடுத்தவருடைய தோட்டத்தில் விளைந்து நிற்கிற காய்கனிகளை உண்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். இதுவும் மார்க்கத்திலே ஹலாலான அனுமதிக்கப்பட்ட அம்சங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பொருளாதார ரீதியாக ஹராமான வழியிலே பொருள் ஈட்டுகிறவர்கள், ஹராமான வழியில் அவர்கள் பத்தி வாங்கி பொருள் ஈட்டுவார்கள், வேறு ஏதாவது ஒரு வகையில மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட லஞ்ச லாவண்யங்களின் வழியாக பொருள் ஈட்டுவார்கள், மது வியாபாரத்தின் வழியாக பொருள் ஈட்டுவார்கள். அதுபோல யாரேனும் பொருள் ஈட்டினால் அப்படி பொருள் ஈட்டுகிறவர் வழியாக நமக்கு ஏதேனும் உதவிகள் செய்யப்பட்டார் மார்க்கத்தில் அதை பயன்படுத்திக் கொள்வது மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. சமூகத்தில் இது குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை மக்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக ரமலான் மாசத்துல நோன்பு கஞ்சிக்க வேண்டி வசூலுக்கு போனாங்கன்னு வச்சுக்குவோம், அப்போ திடீர்னு யாராவது ஒருத்தர் ஒரு வட்டிக்காரக்காரர் இன்னைக்கு வசூலியா கஞ்சிட்டாரு, அன்னைக்கு போற பெரிய பரபரப்பு பேச்சா போடும், வட்டிக்கார கஞ்சி போனா நாகப்படி குடிக்க வர்றது, பாதி பேர் வருவார்கள், பாதி பேர் அதனால கண்டிக்க தேவையில் அறியாமையில் வருவார்கள், பாதி பேர் பேருந்து அடிப்படையில் ஹராமான உணவு ஹராமான காசினை அவர் கொடுக்கிறார், ஹராமாக அவர் சம்பாதித்திருக்கிறார், அதை எப்படி நாம போய் சாப்பிட முடியும் என்று சொல்லி அதை ஹராம் என்று விலக்கி ஒதுக்கி வைக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இது ஹராமா ஹலாலா என்று கேட்டால் அவர் சம்பாதித்தது ஹராம், அவர் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது ஹராம், அவர் பிறருக்கு தர்மம் செஞ்சார அந்த தர்மம் கூட ஹராம், அந்த தர்மத்தினால அவருக்கு இந்த நன்மை கிடையாது, தர்மம்னாலே நன்மையை பெற்று தரணும் ஆனா இவருக்கு இந்த நன்மை கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த அவர் உங்களுக்கு தர்மம் செஞ்சார அன்பளிப்பு தந்தார அந்த கூலியை பெற்றுக் கொள்கிற உங்களுக்கு அது ஹராம் அல்ல, உங்களுக்கு தடுக்கப்பட்டது அல்ல. ஏன், ஒரு பொருள் உங்களுக்கு எப்படி வருகிறது அதை மட்டும் பார்த்தால் போதும் இஸ்லாத்து, உங்களுக்கு தருகிறவருக்கு எப்படி வந்தது அந்த பாதையை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு மனிதர் ஆய்வு செய்ய ஆரம்பித்தால் உலகத்தில் யாரும் வாழவும் முடியாது. எனக்கு ஒருத்தர் பணம் தர்றேன், நான் ஒருத்தர் போய் வேலை பார்க்கிறேன், அவர்களுக்கு கூலி தர்றாரு, இந்த கூலிக்கு காசு கொடுக்கிறாரு, இந்த காசை எப்படி சம்பாதிச்சாரு அப்படின்னு யோசிச்சா
நான் 90% மக்கள்கிட்ட கூலிய வாங்க முடியாது, தர்மம் வாங்க முடியாது, அன்பளிப்பு வாங்க முடியாது, எந்த வகையிலும் பொருளாதாரத்தை கொடுக்கிறதாங்களை செய்து மாற்றி கொள்ள முடியாது. எனவே மார்க்கம் என்ன சொல்கிறது, நீங்கள் ஹலாலான வழியில் பொருளீட்டுங்கள், உங்களுக்கு வருகிற வழி சரியா அதை மட்டும் பாருங்க. அவருக்கு எந்த வழியில் வந்தது அதை பார்க்க தேவையில்லை. ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார், அவர் செய்த குற்றத்திற்குரிய கூலி அவருக்கு உண்டு, அதாவது நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க உங்களுக்கு வர வழி சரியானதை மட்டும் பார்த்துக் கொண்டால் போதுமானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடப்படுத்துகிறார். திருமலை குர்ஆனில் இருக்கு ஏராளமான சான்றுகளை பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத பெண்மணியிடத்திலே போய் அவர்கள் கொடுத்த ஒரு ஆட்டை வாங்கி சாப்பிட்டார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். விஷம் தடவி ஆட்டை கொடுத்துருவாங்க, பல தடவை நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு வாயை எடுத்து வச்ச உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், எப்படி வகையில தெரிஞ்சிச்சா அல்லது சாப்பிடுகிற ருசியில தெரிஞ்சிச்சா தெரியல. ஆனா ரசூலுல்லாஹ் வாயை வச்ச உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த ஆட்டுல ஏதோ விஷம் கலந்துருக்குது, யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்கிறாங்க, யாரும் சாப்பிடாதீங்க நிப்பாட்டிடுவாங்க. உடனே அந்த பெண்மணியை அழைச்சு விசாரிப்பாங்க, இந்த மாதிரி விருது தந்திய ஆட்டில் இருந்தாலும் எடுத்து கலந்து வச்சிருக்கீங்க என்ன செய்தின்னு கேட்கும் போது அந்த பெண்மணி ஒத்துக்கொள்வார், ஆமா நான் விஷத்தை தான் கலந்து கொடுத்தேன், உங்களை கொலை செய்யறதுக்காண்டி தான் கொடுத்தேன் என்று அந்த பெண்மணி ஒத்துக்கொள்வார் என்று வரலாறு ஹதீஸ்லே பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இருந்து நாம செய்து கொள்கிற ஒரு பாடம் என்னன்னு கேட்டா, நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அதுக்கு முந்திய காலத்திலேயும் கூட யூதர்களுடைய தொழில் அவருடைய வருமானம் என்பது முழுக்க முழுக்க வட்டியை மையப்படுத்தியதுதான். அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட வட்டி தொழிலிலே மூழ்கி போய்கிறவங்க அந்த சமூகத்தினர் கொடுத்த உணவை நபிகள் நாயகம் சாப்பிட்டிருக்கிறார்கள். விஷம் இருந்ததுனாலதான் சாப்பிடாம போனாங்களே தவிர வட்டியினால் சொல்லுதான் மறுக்கிறது. அப்போ ஒருவர் நமக்கு தரக்கூடிய பொருள் அவருக்கு ஹராமான வழியில் வந்திருந்தாலும் அதை நாம் உண்பதில் மார்க்க ரீதியாக நமக்கு எந்த குற்றமும் மீது ஏற்பட்டுவிடப் போவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளவேன். இப்படி புரிஞ்சுக்காத காரணத்தினால பேரிடர் என்ற அடிப்படையில பல பேர் அதற்கு எதிராக ஹராமு சாப்பிடக்கூடாது, நம்மளும் ஹராம சாப்பிட குற்றவாளி ஆகிவிடுவோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மார்க்கத்திலே இதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தெருக்களிலே கண்டெடுக்கிற வழியிலே பாதைகளிலே கண்டெடுக்கிற பொருள்கள், அந்த பொருள்களிலே கூட பெரும்பாலும் கண்டெடுக்கிற பொருள் நம்ம பொருள் கிடையாது, அடுத்தவர் பொருளை தான் கண்டெடுக்க போனோம். நம்ம பொருள் அதை நம்ம எடுத்துட்டு போயிருவோம், அதுல பேச்சுக்கு வேலையே கிடையாது. அடுத்தவர் ஒருத்தர் ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அந்த மாதிரி அவர் விட்டுட்டு போன பொருள் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவர் தொலைச்சிட்டு எங்கிட்ட போயிட்டா நம்ம கையில கிடைச்சிருச்சு. கிடைத்த பொருள் அற்பமான பொருளாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப அற்பத்தில் அற்பமா இருக்கு. ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பொருளுடைய மதிப்பை கிடைக்கிற முடியும். இப்போ ஒரு 5 ரூபாய் பெரும்பாலும் உள்ள சாக்லேட் ஒன்று போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோமே, சாக்லேட் தெருவில் மிஸ் ஆயிடுச்சு, அல்லது மளிகை கடை ஜாமான வீட்டுக்கு வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தார், அது ஒரு 10 ரூபா தேயிலை பாக்கெட் கீழே விழுந்துருச்சு, ஒரு காக்கில சீனி பொட்டில் கீழே விழுந்துருச்சு, இதெல்லாம் பெரிய அளவுல பயங்கரமான மதிப்புள்ள ஒரு தங்கம் வெள்ளிக்கு நிகரான 1000-2000 ரூபாய் மதிப்புள்ள இதை இழந்ததுக்காக வேண்டி பெரிய அளவில் மக்கள் துக்கப்படுவாங்க, நஷ்டப்படுவாங்க, அல்லது அரைச்சுவாங்கன்னு சொல்ல முடியாது. 10 ரூபாய் தேயிலை பாக்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னா சரி போதும் எங்கேயோ தொலைச்சிட்டோம், திரும்ப போய் நாளைக்கு போய் வேற வாங்கிட்டு வந்துடும், இப்படித்தான் நடப்பாங்க. இந்த மாதிரியான அற்பமான பொருட்களை கண்டெடுத்தால் இந்த பொருளே என்ன செய்வது, அந்த ஒரு பொருள் மார்க்கெட்ல அடுத்த ஒரு பொருள் சாப்பிடக்கூடாத இந்த தேயிலை பாக்கெட் உணவை வீட்டுல போய் நான் டீ போட்டு குடிக்க முடியுமா என்று கேட்டால் மார்க்கெட்டிலே குடிக்கலாம், அது குற்றம் இல்லை. அடுத்த ஒரு பொருள் குடிக்கலாம் குடிக்கலாம் நபிகள்னு சொல்றாரு, இதுல கவலைப்படவோ ஹராம் என்று தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நபிகள் நாயகம் சரதாலேஸ்வரம் அவர்களே சொல்கிறார்கள், ஒரு நாள் பேரிச்ச பழம் கொஞ்சம் கீழே விழுந்து கிடைக்குது, ரசூலுல்லா அதை கலந்து போறாங்க, ஒரு பேரிச்ச பழம் கிடைக்குது, அப்புறம் ரசூலுல்லா அதை பார்த்து சொல்றாங்க, லவ்லா அந்த கூடவின் சதக்கத்தின், இந்த பேரிச்ச பழம் தர்ம பொருளாக இருக்கிறது இல்லை இல்லை அப்படின்ற அச்சப்பட்டு எனக்கு இல்லாது இருந்தார், ஒருவேளை இது தர்ம பொருளாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற பயம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அதை நான் சாப்பிட்டு இருப்பேன். ரசூலுல்லாவுக்கு தர்ம பொருள் ஹராம், அவங்க ஹராமான பொருளை சாப்பிடக்கூடாது இல்லையா, அதனால இது தர்மமா இருக்குமோன்ற பயத்தினால விட்டுட்டு போறேன், இது தர்ம பொருள் இல்ல யாரோ கீழே விட்டுட்டு போன பொருள் தான் என்று எனக்கு தெரிந்தால் இதை நான் சாப்பிட்டு இருப்பேன் என்கிறாங்க. அப்ப நாம சாப்பிடறது என்ன தப்பு, நபிகள் நாயகம் அவர்களே
பிறருடைய பொருளை விட்டு சென்றிருக்கிறார். ஒரு பேருந்து பார்த்தவங்க பெரிய பெருமானம் உள்ளது இல்ல, இதுக்கு அடிப்படையை அலஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை விளங்குகிறோம். அதே போல கோழி அது மாதிரியான பிராணிகள், சின்ன சின்ன பிராணிகளோ வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சு, நம்ம வீட்டுல வந்து நிக்குது, தெருவுல யாருமே தெரியல, யாரும் அதை பத்தி கேட்கவும் இல்லை, ரெண்டு நாளா வீட்டை சுத்தி சுத்தி வருது. என்ன பண்றது, இந்த கோழிய குடிக்கலாமா சாப்பிடலாமா கூடாதா என்று கேட்டால், மார்க்கத்தில் இந்த பிராணியை சாப்பிடுவதே மார்க்கத்தில் தப்பில்லை. யாராவது கேட்டு வந்துட்டா ஒப்படைச்சிருந்தாலும் வேற செய்தி, எனக்குள்ளதுதான் எங்க வீட்டுல உள்ளதான் கேட்டா வேற செய்தி. ஒருத்தரும் கேட்க தெருவுல யாருமே தெரியல, ரெண்டு நாளா வீட்டை சுத்தி சுத்தி வருது, நாமளும் கண்டுக்காம விட்டா நாய் பூனை ஏதாவது கடிச்சு தின்னுவிடும். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கோழியை நாம் எடுத்து சாப்பிடுவது மார்க்கத்தில் தவறு இல்லை. நவீன கேட்கிறார் கடமை நவியவர்களே, தவறில் இருக்கிற ஒரு ஆண்டை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால லக்க, அது உனக்குரியது, அவளை அகிக்க அல்லது உன் சகோதரனுக்குரியது, அவளை விரும்பி அல்லது போனதுக்குரியது, என்னமோ எடுத்து சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டு போன்றான். உடனே அறுத்து கேட்கிறார் அவர், கிடையாது அதனோடு அதனுடைய குழம்பு இருக்கிறது, தண்ணீர் பை இருக்கிறது, தண்ணீர் துளைத்து வருகிறது, மரத்திலே சாப்பிடுகிறது, அது தன்னை காத்துக் கொள்ளும், அது எத்தனை நாள் சுத்தினாலும் பெரிய டேமேஜ் ஆகிறார். அதனால இந்த பாதிப்பு விளம்பரம் பாதிப்பு பெருசா ஒட்டகத்துக்கு வந்துடுறார். எனவே இருக்கிறதையெல்லாம் பிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறாங்க, எது அற்பமானதா இருக்குதோ, தன்னை காத்துக் கொள்ள முடியாதோ, சின்ன பிராணியாக இருக்கிறதோ, அதை நீங்கள் சாப்பிடுவதில் குற்றமில்லை. இப்படி மார்க்கத்திலே வெளியிலிருந்து யோசித்தால் தடுக்கப்பட்டதை போன்று தெரிகிற அம்சங்கள் கூட நன்கு சிந்தித்து பார்க்கிற பொழுது, குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அனுமதிக்கப்பட்ட அம்சங்களாக இருக்கிறது. எனவே இது போன்று அனுமதிக்கப்பட்ட அம்சங்களை விலகிக் கொண்டு அவற்றை ஹலால் என்று ஒதுக்கி விடாமல் ஹலால் என்று ஏற்று நடக்கிற நன்மக்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லவர்களை தந்தருவார்கள்.